நான் உனக்கு நென் வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. தனிப்பட்ட முறையில் படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பரபரப்பான திரைக்கதை, சிங்கம் சாமி இந்த படங்களை பார்த்தது போல் ஒரு திரைக்கடிஞ்சு, அதுக்குள்ளே சமூக அக்கறைகளையும் குடும்ப சிக்கல்கள் அதனுடைய பிரச்சனை, ஒரு அயோக்கியத்தனமான மக்களும் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சமுத்திரையினுடைய வசனம். அவர் சொல்கிறாரு, சாதாரண அளர்ந்து ஒரு அரசியல்வாதி ஆகிறாரு. அவர் சொல்கிறாரு, 40% தான் நல்லவர் இருக்கான், 60% கெட்டவன் தான் இருக்கான். யார் மக்களில் பீப்புள் ஆர் கரப்டட், அதை ஒத்துட்டு தான் ஆகணும். அந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து அந்த 40% நல்லவங்களை காப்பாற்றுறது தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கி ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தான் அதிகம், பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஓட்டு போடாமல் போனவங்க அதிகம் தமிழ்நாட்டில். 69 விழுக்காடு பதிவாகிது, மீதி 31 விழுக்காடு பதிவாகலை. ஒரு 10 விழுக்காடு வெளிநாட்டில் இருந்தால் கூட 21 விழுக்காடு மக்கள் வந்து தேர்தலில் புறக்கணிக்கிறான். அதில் 10% ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறான். ஒரு ஏரியாவில் சண்டை, தேர்தலில் வந்து மக்கள் புகார் கொடுக்குறான். ஏன்னு கேட்டால் பக்கத்து ஏரியா காசு கொடுத்துருக்காங்க, எங்கள் ஏரியா காசு கொடுக்கலன்னு சொல்கிறான். காசு கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் போராடுறான். அப்போ அந்த அயோக்கியத்தனங்களை வந்து சாட்டை அடிப்பது போல் ஹரி வந்து இந்த படத்தில் அடிச்சிருக்காங்க. நீட்டை பற்றி படத்தில் பேசியிருக்காங்கன்னா அதை எப்படி நான் அதை ஒழிக்க முடியுமா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஒழிக்க முடியும் தானே, இப்போ காங்கிரஸே தேர்தல் அறிக்கை கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒழிக்க முடிஞ்சிருந்தேன்னா ஒரு தேசிய கட்சி கொடுக்குது. முடியும். கல்வியை வந்து மாநில மத்திய அரசு பட்டியலேருந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்து அதிகாரம் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அது படத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? படத்தில் வந்து 3 முறை நீட் தேர்வு எழுதுறாங்க கதாநாயகி பிரியா. ஆனால் நான் அவங்களால அரசு பள்ளிக்கூட அரசு கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்றாங்க. அப்போ 3 முறையில் 4 முறை எழுதினால் கூட அரசு கல்லூரியில் நீங்கள் வந்து சீட்டு கிடைக்காது வந்து ஒரு மிகப்பெரிய அவலம் தான். அது வந்து கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய தவறுறீங்க அப்படிங்கிறது தான் படம் வந்து சொல்ல வரும். அதே மாதிரி வயலன்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க, பெண்கள் மேலே கை வச்சா வெட்டணும் குத்துணுன்ற மாதிரி அரிசா சொல்லிட்டு இருந்தாங்க. பாகுபலி படத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகள் இல்லை தலையன்னு சொன்னீங்க, ரசிச்சிங்க, கை தட்டினீங்க, கொண்டாடினீங்க. ராமாயணம் என்னது, 1000 பேரை கொண்டு போய் ராவணன் அழிக்கிறது தானே, அது வன்முறை இல்லையா? மகாபாரதம் என்னது, கடைசி போர், அது வன்முறை கிடையாதா? கிருஷ்ணா வந்து வதம் பண்ணுறாரு குழந்தைங்க என் பையன் பார்க்குறான், டூரும் பார்க்குறான், இது லிட்டில் கிருஷ்ணாவா? அது லிட்டில் கிருஷ்ணா பெரிய ஆளாக மாதிரி அவன் போய்ட்டு போட்டு சாத்து சாத்து சாத்துறான். அப்போ அது வன்முறை கிடையாதா? வன்முறை எதில் தாங்க இல்லை, நாடு முழுக்க வன்முறை தானே இருக்குது. அரசியல் வரணுங்க. 70 வருஷமாக ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்குது, ஆத்துமணல் கொள்ளை, கனிமலை கொள்ளை. இன்றைக்கி பாருங்கள், 4000 கோடி திருச்சி கரூரில் மட்டும் ஆத்துமணல் கொள்ளையடிச்சு சொல்லி அமலாக்குத்துறை சொல்கிறாங்க. அதுக்கு திமுக பங்களிப்பு இருக்குது. ஜாபர் சாதிக்கு 2002 கோடிக்கு போதை முறை கடத்திருக்காரு, அதுக்கு திமுக பங்களிப்பு இருக்குது. சென்னை வெள்ளத்தில் 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சுன்னு இதுவரைக்கும் கூட தெரியலை. சென்னை வெள்ளத்தில் ஒவ்வொரு வருஷமும் தவிக்கிறோம். ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாடே கொள்ளையடிக்குது, அதை எதிர்த்து களம் காண அண்ணன் சீமான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாங்க. அதுபோல் விஜய் வரட்டும், விஷால் வரட்டும், அஜித் வரட்டும், எல்லோரும் வரட்டுங்கிறேன். வந்து இந்த குடும்ப ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு எல்லோரும் வரணும். நான் விஷால் வர்றதை தனிப்பட்ட முறையில் ஆதரிக்கிறேன். இந்த படம் ஓரளவு எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு. படத்தெல்லாம் புரட்சி ஏற்படாது. ஒவ்வொரு மனிதனும் சனி மனிதனாக சிந்திச்சு அவன் மாற்றத்தை சிந்திக்கும் போது தான் புரட்சி வரும். படத்தினாலும் புரட்சி ஏற்படுத்த முடியாது. படத்தில் நீட்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்றாங்க, இப்போ அனிதாவோட கதையை தான் எடுத்திருக்காரா? இல்லை, அப்படி கிடையாது. அனிதா போல 42 பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். திமுக ஆட்சிக்கு வந்த போய் 18 பேர் இறந்திருக்காங்க. அதில் திமுக கட்சிக்கார குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி ஒரு பொண்ணு அரியலூர் செத்துருக்குது, தனுஷன் ஒரு தம்பி சேலத்தை செத்துருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டை நீக்கிற ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் முட்டையை தூக்கிட்டு ஒரு ரூபா தெரிஞ்சாரு. அதையெல்லாம் வேறு வடிவத்தில் படத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க. இப்போ சீமான் முதலமைச்சரானா நீட்டை ஒழிச்சிருவாரா? ஆகட்டும், ஒழிக்கணும், சீமான் ஆகணும். நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடணும், நல்ல நல்லவங்களுக்கு நாட்டுக்கு ஓட்டு போடணும்ல. காமராஜருக்கு பிறகு நல்லாச்சு வரணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணுன்றாங்க. நீங்கள் காமராஜர் ஓட்டு போட்டால் தான் கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைப்பார். நீங்கள் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஓட்டு போட்டால் செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பார் உங்களுக்கு. அண்ணா எப்போலாம் வெளில வருவார் செந்தில் பாலாஜி தெரியல, அது அவருக்கே தெரியாது, திமுகவுக்கும் தெரியாது. அமலாக்கத்துறை நினைச்சா தான் அது வெளியே வர முடியும். அமலாக்கத்துறையா பிஜேபி? அமலாக்கத்துறை தான். பிஜேபி வேறு, அமலாக்கத்துறை வேறையா? பிஜேபியோட இல்லை, பிஜேபி வேறு, அமலாக்கத்துறை வேறையான்னு கேட்குறேன். அதுதான், ரெண்டு ஒன்று தானே. ஹாய், திஸ் இஸ் மன்னா. Like, share, subscribe, News 10 Tamil.